Welcome to Cables Placer Tech Channel. Now, if you want to see this video, FTTH pros and cons. That's the theme. Now, fiber optic wire price. 4 core price is 9.10, 6 core is 10.30, 12 core is 13.60. This is the Sterlite Company. Price. இது மத்த கம்பெனியோட பிரைஸ் வந்து பாப்போம். இது Uniflex. Uniflex கம்பெனினா 6 கோர் வந்து 950, 4 கோர் வந்து 850. Binitech. இதுல வந்து 4F வந்து 750, 6F வந்து 850. இந்த மாதிரி ஒவ்வொரு கம்பெனியோட ப்ரைஸ் வந்து வேரி ஆகும். கம்பெனியோட ஒயரோட குவாலிட்டியை பொறுத்து ப்ரைஸ் வந்து டிஃபர் ஆகும். இப்போ வந்து காப்பர் காயிலோட ப்ரைஸ் வந்து நம்ம பார்ப்போம். இப்போ காப்பர் காயில் வந்து 1,250 ரூபா டு 1,500 ரூபாய்க்கு இருக்கு. 1,650 ரூபா அதுக்கேற்ற ஒவ்வொரு கம்பெனியோட குவாலிட்டியை பொறுத்து இருக்கு. அப்போ பெர் மீட்ரு வந்து காப்பர் காயில் எவ்வளோ வருதுன்னா 15 ரூபா, 12 ரூபா, 50 பைசா அந்த மாதிரி வருது. இதே இது ஃபைபர் வந்து பெர் மீட்ரு வந்து எவ்வளோ வருதுன்னா 7.50 வருது. 7.50, 8.50, 10.50 அந்த மாதிரி வருது. அப்போ ஃபைபரோட மெட்டீரியலோட காஸ்ட் வந்து கம்மி. இது வந்து லோ காஸ்ட். இது வந்து ஒரு ப்ரோஸ்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து கான்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். பெண்ட் ரிஃப்ளெக்ஷன் லாஸ். இது வந்து டிரான்ஸ்மிட் சிக்னல் வந்து கம்மியாக இருக்கும். அதாவது நம்ம ஃபைபர் கட்டி இருக்கதோ இல்லை ஃபைபரில் உள்ள கோர் ஜாயின் பாக்ஸில் இருக்கதோ ஒரு பெரிய அளவில் பெண்டு அப்படின்னா தான் இடிஎஃப் சிக்னல் வந்து ரிஃப்ளெக்ஷன் லாஸ் ஆகாமல் அந்த சிக்னல் லாஸ் ஆகாமே டிரான்ஸ்மிட் ஆகிடும். இதே இது சின்ன அளவு பெண்டு அந்த ஃபைபர் கட்டியிருக்க இடத்துலையோ இல்லை ஜாயின் பாக்ஸில் கோர்டிக்டாக இருந்தாவோ சிக்னல் வந்து உடனே டோட்டலாகவே டவுன் ஆகிரும். அதாவது -2 இருக்கிற இடத்துல டக்குன்னு -10 அந்த மாதிரி சின்ன பெண்டில் வந்து உடனே லாஸ் ஆகிரும். அதாவது டிரான்ஸ்மிட்டர் வேவ் லென்த்து அதாவது 13-10 வேவ் லென்த்துனா இந்த சின்ன பெண்டில் கூட ஓரளவு தாக்கு பிடிச்சி ஓடிடும். அதை விட சின்ன பெண்டு விடும்போது தான் சிக்னல் வந்து லாஸ் ஆகும். ஸோ இந்த இடத்துல கான்ஸுங்கிறது வந்து ரிஃப்ளெக்ஷன் லாஸ். ஸோ இதனால் ரிஃப்ளெக்ஷன் லாஸ் ஆகிறதுனால மெயின்டெனன்ஸ் பண்ணுறது கொஞ்சம் அதிகம். டிபிஎம் பவர் வந்து கண்ட்ரோல் ரூம்ல இருந்து வெளியே போகுது. ஒரு 100 மீட்டருக்குள்ளேயோ கம்மியான மீட்டரில் வந்து திடீர்னு ஒரு ஃபைபர் வந்து ஒரு சின்ன பெண்டு விழுந்துருது ஏதோ எதிர்பாராத நேரத்தில். அப்போ என்ன ஆகும்னா இந்த இடத்துல வந்து சிக்னல் வந்து 19 dBm அங்கே போகாமல் இங்கேருந்து ரிஃப்ளெக்ஷன் ஆகும். அதாவது ரிட்டர்ன் இடிஎஃப்ஐ பார்த்து ரிஃப்ளெக்ஷன் ஆகும். அப்படி ரிஃப்ளெக்ஷன் ஆகும்போது என்ன நடக்கும்னா ஒன்று ஆப்டிக்கல் ஐசி வந்து போயிடும். இல்லை அப்படின்னா இந்த பம்பு தான் இந்த 19 dBm வந்து இந்த சைட்லேருந்து அந்த சைடு கொடுக்கு. அது ரிஃப்ளெக்ஷன் ஆகும்போது என்ன பண்ணணும்னா பம்பே ரிப்பேர் ஆகுறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து ஒரு கான்ஸ் தான். ஏன்னா மெயின்டெனன்ஸ் ரொம்ப வந்து ரொம்ப பத்திரமாக பார்த்துக்கிற வேண்டிய விஷயம். அப்புறம் அதிக பேர் பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னா இப்போ ஒரு இடத்துல ஒரு 4 வீடு வரும் அப்படின்னு தெரிஞ்சுன்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டே அந்த இடத்துல ஒரு 6 dBm பவரை கொண்டு போயிடுவாங்க. கொண்டு போய் அந்த 4 வீட்டுக்கும் கரெக்டான பிஎல்சி ஸ்பிளிட்ரு 1:4 போட்டு பிரித்து 4 0 dBm கொடுக்காம இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கப்ளரை மிச்சம் பிடிக்க வேண்டி பேஜ் கார்டை வந்து ஃபுல் பேஜ் கார்டு இருக்குன்னா பேஜ் கார்டில் வந்து இடையில ஒரு இடத்துல ஒரு கட்டி இருக்குது. கட்டி பவர் மீட்டர் வச்சு கரெக்டாக 0 அல்லது -2 வருதை கணக்கு பண்ணி பேஜ் கார்டை மடித்து கட்டி அந்த கஸ்டமருக்கு வந்து கொடுத்துருவாங்க. பட் ஃபியூச்சரில் அடுத்தடுத்த வீடு வரும்போது அந்த நேரம் கப்ளரை போட்டு பிரிச்சுக்கிடுவாங்க. ஆனால் அப்படி எந்த இடத்துலையுமே பேஜ் கார்டை மடித்து கட்டக்கூடாது. அது வந்து ரொம்ப தப்பான விஷயம். எந்த எல்லா இடத்துலையுமே கரெக்டான ரேஷியோ பிஎல்சி ஸ்பிளிட்டரை போட்டு பிரித்து வைக்க தான் நல்லது. இன்றைக்கி ஒரு கஸ்டமர் இருந்ததுன்னா நீங்கள் 1:4 போட்டு பிரித்து ஒரு கஸ்டமர் கொடுத்துட்டு மீதி 3 நீங்கள் காயில் பண்ணி கூட வச்சுக்கலாம். ஃப்யூச்சரில் தேவைப்படும் போது அந்தந்த கஸ்டமர் நீங்கள் அடித்து கொடுத்துக்கலாம். எக்காரணம் பேஜ் கார்டை இந்த எஃப்டிடிஹெச் மெத்தடில் வந்து நீங்கள் மடித்து வைக்கிறது வந்து ரொம்ப தப்பு. அப்புறம் ப்ரோஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா
எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகாது. ஸோ லோ ரிஸ்க்கு. கடைசி எண்டு கஸ்டமர் வர கூட நீங்கள் எம்இஆரை கண்ட்ரோல் ரூமில் என்ன எம்இஆர் இருக்கோ அதை வந்து எண்டு வர கொண்டு போயிடலாம். குவாலிட்டி வந்து நல்லா மெயின்டைன் பண்ணலாம். ஆனால் கான்ஸ் என்னென்னா, ஃபஸ்ட்டு உள்ள செலவு, அதாவது ஃபஸ்ட் டைம் எஃப்டிடிஹெச் பண்ணதுக்குள்ள செலவு என்னலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா ஒரு 500 எஃப்டிடிஹெச் உள்ள எஃப்டிடிஹெச் பண்ணணும், டைரெக்டாக ஃபைபர் டு ஹோம் 500 கஸ்டமருக்கு ஆர்டிகளை பிரித்து கொண்டு போகிறதா இருந்தால் கூட ஒரு கேபிள் டிவி ஆப்ரேட்டருக்கு வந்து கட்டாயம் ஒரு ஓன் ஸ்ப்ளைசிங் மிஷின் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னா ஸ்ப்ளைசிங்கோட ஒவ்வொரு ஜாயின்ட்டுக்கு 100 ரூபா 150 ரூபா அந்த மாதிரி நல்லா போகும். ஸ்ப்ளைசிங்க்கு வந்து அதிக காஸ்ட் வரும். ஸோ ஓன் ஸ்ப்ளைசிங் மிஷின் வந்து கட்டாயம் வேணும். அது வந்து கோர் டு கோர் மிஷின் கூட எடுக்கணும்னு அவசியம் இல்லை, கிளாடு டு கிளாடு மிஷின் கூட போதும். இந்த ரெண்டு மிஷினுக்கும் என்னென்ன வித்தியாசம்னு நம்ம ஆல்ரெடி நம்ம வீடியோவில் வந்து பார்த்துருக்கோம். உங்களோட ரிக்யூர்மெண்ட்டுக்கு ஏற்றப்பல கோர் டு கோரோ அல்லது கிளாட் டு கிளாட் மிஷினோ நீங்கள் எடுத்துக்கலாம். அப்புறம் காப்பரில் வந்து நான் லோ மெயின்டெனன்ஸ் அப்படின்னு வந்து நான் சொல்லலை, அதுவும் ஹை மெயின்டெனன்ஸ் தான். என்னென்னா நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக காப்பர் ஒயர் வந்து அப்பப்போ தேவைப்படுது, கஸ்டமர்லாம் வாங்கி போட்டு நேரம் ஒரு பல்கான அமௌண்ட்டாக செலவு பண்ணி வச்சுருக்கோம். ஆனால் ஃபைபரில் டேரெக்டாக எஃப்டிடிஹெச் பண்ணும்போது நீங்கள் ஃபஸ்ட் டைமே அதிக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டிய இருக்கும். அப்படி என்னென்ன செலவுலாம் வருது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஃபைபர் ஒயர் வாங்கணும். ஃபைபர் ஒயர் ஒரு 500 கஸ்டமருக்குங்கும்போது நீங்கள் ஃபைபர் ஒயர் வந்து ஒரு 4 கிலோமீட்டருக்காவது வாங்க வேண்டியிருக்கும். நான் நல்ல இதில் ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதாவது எல்லாருமே ஃபைபர் டு ஹோம் பண்ணுறதாக இருந்தால் நீங்கள் ஃபஸ்ட்டு மெயின் லைன் உங்கள் கண்ட்ரோல் ரூம் இப்போ இந்த இடத்துல இருக்குது அப்படின்னா நீங்கள் யாருமே நோடுக்கு வந்து எல்லா பக்கமும் ஒரு லைன் போட்டிருப்பீங்க, அது அந்த மாதிரி போட்டிருப்பீங்க. மறு இதிலேருந்து சப்ளைனு, இதில் 2 நோடு, இதில் 2 நோடு, இந்த இடத்துல 1 நோடு, இங்கே 3 நோடு, இந்த இடத்துல 1 நோடு, இந்த இடத்துல 2 நோடு, இந்தமாதிரி அங்கங்கே நீங்கள் தேவைப்பட்டது இடத்துலலாம் நோடு எடுத்திருப்பீங்க. ஆனால் மெயின் லைன் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ரூம்லேருந்து டைரெக்டாக ஒரு ஏ எண்ட்லேருந்து பி எண்ட் வரை போகும். ஃபைபர் டு ஹோம் பண்ணுறதா இருந்தால் இதில் நல்ல ஆப்ஷன் என்னென்னா 4 கோர் 6 கோர் இந்த மாதிரி எடுக்கிறதோட மெயின் லைனுக்குன்னு முதல் நீங்கள் 12 கோர் ஒரு 2 கிலோமீட்டருக்கு 12 கோர் எடுங்க. 12 கோர் எடுத்து மெயின் லைன் ஃபுல்லாக 12 கோரை எக்ஸ்ட்ரா விரிச்சிருங்க. 12 கோரை விரிச்சுட்டு சப்ளைனில் ஓடிட்டு இருந்த சிக்னலை ஃபுல்லாக மெயின் லைனில் 1 கோர்லேயே இல்லை 2 கோர்லேயே எத்தனை கோர் தப்பு தான் யூஸ் பண்ணிவிட்டு அப்போ ஸ்பேர் கோர், நீங்கள் ஏற்கனவே மெயின் லைன் வந்து ஒரு 4 கோர் போட்டிருக்கீங்கன்னா நீங்கள் 4 கோரை இந்த 12 கோரில் ஏற்றின பிறகு கூட இன்னும் உங்களுக்கு 8 கோர் வந்து ஸ்பேராக இருக்கும், அதில் நம்ம எஃப்டிடிஹெச் பண்ணிக்கலாம். அப்போ மெயின் லைன் ஃபுல்லாக நீங்கள் 2 கிலோமீட்டருக்கு 12 கோர் விரிச்சிட்டிங்கன்னா, விரித்து அது இந்த சிக்னலை ஃபுல்லாக 12 கோரில் ஏற்றி விட்டிங்கன்னா 4 கோர் வந்து உங்களுக்கு 2 கிலோமீட்டர் ஒயர் வந்து மிச்சம் வந்துடும். அப்போது இந்த ஒயரை எடுத்து நீங்கள் சப்ளைனோ எஃப்டிடிஹெச் பண்ணுற இந்த இடத்துல ஒரு 10 கஸ்டமருக்கு எஃப்டிடிஹெச் பண்ணோன்னா இங்கே வர உங்களுக்கு 12 கோர் வந்துட போது, அதிலிருந்து நீங்கள் மாதிரி பழைய 4 கோரே எடுத்து தேவைப்படுற இடத்துல கட் பண்ணி எத்தனை இடத்துல கட் பண்ணி போட முடியுமோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். இது வந்து ஒரு நல்ல ஐடியா. இல்லை 12 கோர் எனக்கு தேவையில்லை, நாங்கள் சின்ன ஆப்ரேட்டர் தான், அவங்கவுங்க மெயினில் நீங்கள் 4 கோரோ எது போட்டிருக்கீங்களோ அதுக்கு அடுத்த ஆப்ஷனாக 6 கோரை போடுங்க. போட்டு 2 கிலோமீட்டருக்கோ 3 கிலோமீட்டருக்கோ ஃபுல்லாக மெயின்லைன்லாம் 6 கோர் அடித்து சிக்னல் அதில் மாற்றி விட்டுட்டு பழைய ஒயரை ஃபுல்லாக எடுத்து அதை கட் பண்ணியே நீங்கள் கஸ்டமருக்கு கொடுக்கலாம். இதுதான் எஃப்டிஹெச் பண்ணதில் ஒரு செலவு மிச்சம் பிடிக்காது. ப்ளஸ் நமக்கும் மெயின்லைனுக்கும் 12 கோரோ இல்லை 6 கோரோ மாற்றுற மாதிரி ஆச்சு. சப்ளைனுக்கு வந்து நமக்கு எப்படினாலும் கஸ்டமர் ரெண்டுக்கு அதிகபட்சம் நம்ம நெட்டும் கேபிளும் கொடுத்தா கூட 2 கோரே போதும். அதுவும் இப்போ ஒரே கோரில் WDM-ல போடுற அளவுக்குலாம் EDF-ஏ வந்துட்டு. ஸோ இந்த மாதிரி ஃபைபர் ஒயரில் இந்த மாதிரி ஒரு செலவு மிச்சம் பிடிக்கலாம். ரெண்டாவது வேறு என்னென்ன செலவுலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபைபர் செலவங்க ஸ்டே ஒயர் போட்டு பாபிங் போட்டு போடுவாங்க, சிலவங்க சும்மா கூட கட்டுவாங்க, அது உங்களோட சாய்ஸு. ஸ்டே ஒயரு, பைண்டிங்கு, பாபினு அந்த மாதிரி செலவு. மூணாவது என்னென்னா கப்ளர். மெயினாக ஒரு 500 கஸ்டமர் போகணும்னா அது கப்ளர் 1:4, 1:8 அந்த மாதிரி கப்ளர் உங்களுக்கு தேவைப்படும், அதோட செலவு. நாலாவது பேஜ் கார்டு, பேஜ் கார்டு. அஞ்சாவது ஜாயின் பாக்ஸு, வெளியே போடுறதுக்கு பெரிய பாக்ஸு, கஸ்டமருங்களை போடுறதுக்கு ஸ்மால் பாக்ஸு. ப்ளஸ்ஸு ஜாயின் அடிக்க செலவு, இதுதான் மெயினான செலவு. ஸ்ப்ளைசிங் காஸ்ட், ஒரு எக்ஸாம்பிளுக்கு 500 கஸ்டமருக்கு எஃப்டிடிஹெச் பண்ணதாக இருந்தால்
ஒரு சின்னதுக்கு 500 கஸ்டமர் எண்டில் 500 ஸ்ப்ளைசிங் அடிக்கும். அது 500 பேட்ச் கார்டு ஸ்ப்ளைசிங் பண்ண வேண்டியிருக்கும். ப்ளஸ்ஸு கப்ளரில் இருந்து 500 அவுட்டு 500 சிக்னல் போகப்போ 500 ஸ்ப்ளைசிங்கு. இன்னும் நம்ம ஒரு குறைஞ்சது ஒரு 100 இன்னுன்னா கூட எப்படி பார்த்தாலும் 1100 ஸ்ப்ளைசிங் வந்து வரும். இதனால தான் முதல்ல என்ன சொன்னோம்னா, நம்மளோட தேவைக்கு ஏற்றாப்புல கோர் டு கோர் ஸ்ப்ளைசிங் மிஷினோ இல்லை கிளாட் டு கிளாட் ஸ்ப்ளைசிங் மிஷினோ வாங்கிக்கலாம். ஏன்னா அந்த ஸ்ப்ளைசிங் செலவு வந்து நீங்கள் மிச்சம் முடிச்சுக்கலாம். எப்படினாலும் இந்த ஃபியூச்சரில் ஃபுல்லாக பயப்பட்டுக்கோம் பண்ண பிறகு அடுத்து ஏதாவது ஒரு கட்டு எதுனாலும் ஸ்ப்ளைசிங் மிஷின் இல்லாமல் நீங்கள் யாரும் இன்னொருத்தரை தேடிட்டு இருக்க முடியாது. கையில் மிஷின் இருந்ததுன்னா அந்த வேலை வந்து குயிக்காக முடிஞ்சிடும். 56 கஸ்டமருக்கு FTTH பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்ப்போம். முதல் என்னென்ன செலவுலாம் அப்படின்னா, மெயினாக ஒரு இடிஎஃப்ஏ ஆக வேண்டியிருக்கும். இப்போ 256 கஸ்டமருக்கு FTTH பண்ணுறதா இருந்தால் இடிஎஃப்ஏ 16:4 -3 சிக்னலே போதும்னா 16:4 இடிஎஃப்ஏ போதும். இல்லை 0 தான் வேணும், ஃபியூச்சரில் இன்னும் கஸ்டமர் அதிகமாகும்னா அதிகபட்சம் நீங்கள் 19:8 எடுக்கலாம். 16:4னா எவ்வளோ ப்ரைஸ் வருது அப்படிங்கிறத பார்ப்போம். 16:4னா யூரியில் வந்து 36,000 வருது. இது எல்லாமே இன்னைய தேதியில் உள்ள ப்ரைஸு, சரியா? 16:4 யூரி கம்பெனியில் வந்து 36,000 வருது. ஆப்ட்ரானிக்ஸ்னா 32,725, அதாவது சிங்கிள் இன்புட். இது வந்து டுயல் இன்புட்டு அப்படின்னா 37,375 ரூபா வருது. டுயல் இன்புட்னா வேறு ஒன்றும் இல்லை, இப்போ உங்களுக்கு வந்து ரெண்டு சைடு இருந்து கண்ட்ரோல் ரூம் இப்போ சென்டராக இருக்குது, 7 ஒரு எம்எஸ்ஓட சிக்னல் வருது, அதே எம்எஸ்ஓட சிக்னல் வந்து ரிங் ரூட் வழியாக பி சைடும் வருது. அப்போ உங்களுக்கு ரெண்டு ஒயரில் ரெண்டு ஆப்டிக்கல் இன்னு கிடைக்கும். 1 ஆப்டிக்கல் இன்னு 2 டுயல் இன்புட்னா ரெண்டு இன்புட்டையும் நீங்கள் உள்ளே கொடுத்துக்கலாம். அந்த இடிஎஃப்ஐயில் ஒன்று சிக்னல் கட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காகவே அதுவே இன்னொரு சிக்னலுக்கு மாற்றிக்கிறோம், சுவிட்ச் பண்ணிக்கிறோம். அதான் டுயல் இன்புட்டு இடிஎஃப். இதோட ப்ரைஸ் வந்து ஆப்ட்ரானிக்ஸ் கம்பெனியில் 37,375. இதே இது டிபிசி, அதில் வந்து 16:4 எவ்வளோன்னா 48,000. ஸோ இது வந்து 16:4. இதே இது 19:8 எவ்வளோன்னு நம்ம பார்ப்போம். நம்ம 19:4 டுயல் இன்புட்டு இடிஎஃப்ஐ எவ்வளோன்னு பார்ப்போம். இது வந்து 61,525. கம்பெனி வந்து ஆப்ட்ரானிக்ஸ், அதே கம்பெனியில் 19:8 இதோட டுயல் இன்புட் ப்ரைஸ் வந்து 74,750. இப்போ வந்து நம்ம 256 கனெக்ஷன் FTTH தான் பண்ணுறதுனால 16:4 -3 கொடுக்க மாதிரி கணக்கு பண்ணி அதுக்கு நமக்கு இடிஎஃப்ஐயோட ப்ரைஸ் வந்து, ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொரு ப்ரைஸ் இருக்குது, நிறைய கம்பெனி இருக்குது டிவிசி யூரி, அதனால ஒரு ஆவரேஜாக நமக்கு எவ்வளோ செலவாகுதுன்னு கால்குலேஷன் பண்ணுறதுக்கு ஒரு 40,000 ப்ரைஸ் வந்து எடுத்துக்கணும். இது வந்து இதில் தனியாக எழுதிடும். ஃபஸ்ட்டு இடிஎஃப்ஐயோட செலவு 40,000 ஆவரேஜ் ப்ரைஸ் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு வேறு எந்தெந்த கம்பெனி வேணுமோ அதுக்கேற்றப்பட ப்ரைஸ் வேரி ஆகும். நீங்கள் இதிலிருந்தும் குறைஞ்ச கம்பெனிலாம் இருக்கிறதா தெரியுது, என்ன கம்பெனி அதுக்கேற்றப்பட நீங்கள் எடுத்துக்கலாம். நமக்கு தேவைப்படுது வந்து ஃபைபர் ஆப்டிக்கல் ஒயர். இது வந்து நம்ம சொல்கிற மாதிரி மெயின்லைன் ஃபுல்லாக 12 கோராக மாற்றிட்டு அதை எடுத்து மாதிரி கஸ்டமருக்கு வெட்டி வெட்டி FTTH போடுற மாதிரி 4 கோர்லாம் வெட்டி யூஸ் பண்ணுற மாதிரி அப்படின்னா நமக்கு 12 கோர் ஒரு 12 கோர் ரேட் வந்து 13.60 ரூபா ஒரு 4000 மீட்ரு, அதாவது 4 கிலோமீட்டர் தேவைப்படுதுன்னா 4000 மீட்ரு, இதோட ரேட் வந்து 54,000 ரூபா வரும். இதே இது நம்ம சின்ன ஆப்ரேட்டர் தான், 256 FTTH தான் பண்ண போகிறோம் அப்படின்னா நமக்கு 6 கோரே எனக்கு மெயின் லைனில் போதும், 4 கோர் இருக்குது அது 6 ஆறாக மாற்ற போகிறேன், மாற்றி அதை அந்த 4 கோர் எடுத்து நான் சப்ளைன்னு போட்டுக்கிட்டோம்னா 10 ரூபா 30 பைசா தான். ஸ்டெர்லைட் கம்பெனியில் அது அதே 4 கிலோமீட்டருக்கு நம்ம ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 41,200 ரூபா. இது வந்து 6 கோரு 8 ரூபா 50 பைசா கூட நிறைய கம்பெனி கொடுக்க தான் செய்யுது, அதை பற்றியும் நம்ம பார்த்தோம். உங்களுக்கு என்ன கம்பெனி பிடிச்சிருக்கோ அந்த கம்பெனியை நீங்கள் போட்டுக்கலாம். இது வந்து இப்போ ஒரு ஆவரேஜான ப்ரைஸு ஃபைபருக்கு,
ஒரு 40,000 ரூபான்னு நம்ம வச்சுக்குவோம். ஃபைபர் ஓகேவா. நெக்ஸ்ட்டு 6 கோரோ 12 கோரோ அது வந்து உங்கள் தேவைக்கு ஏற்றாப்புல நீங்கள் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கப்ளர். கப்ளர் வந்து ஒவ்வொரு ரேட் வேரியேஷனில் இருக்குது. 150 ரூபா, அதாவது 1:2 பிஎல்சினா 150 ரூபா, 1:4 அப்படின்னா 200, 220 ரூபாய்க்கு 1:8 கிடைக்கும். இது நம்ம தேவைக்கு ஏற்றாப்புல யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ போடுறது எஃப்டிடிஹெச்சோட பிளான் வந்து ஒரு 16 டிபிஎம் போர்ட்டில் எப்படி 1:2 போட்டு அந்த 1:2 1:4 ஆக்கி அதில் 4 அவுட்லேயும் 1:8 போட்டு ஈக்குவலாக பிரிக்கிறது எப்படி, அதுக்குள்ளே செலவை மட்டும்தான் நான் பற்றி கரெக்டாக போடுவேன். அதுக்கு எத்தனை பிஎல்சி ஸ்பிளிட்டர் வேணும், அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆகுது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்ப்போம். இந்தமாதிரி பிஎல்சி ஸ்பிளிட்டர் பயன்படுத்தும் போது உங்களுக்கு கரெக்டாக பெர் போர்ட்டுக்கு வந்து 11 கப்ளர் தேவைப்படுது. மொத்தம் 4 போர்ட்டு 44 கப்ளர். ஒரு கப்ளரோட ரேட்டு ஆவரேஜாக நம்ம 200 அப்படின்னு வச்சாலும் 44 கப்ளர் இருக்குது, 8,800 ரூபா கப்ளர் வரும். ஸோ கப்ளருக்கு வந்து 8,800. நெக்ஸ்ட் வந்து ஜாயின் பாக்ஸ். இதில் வந்து அவுட்டோரில் போடுறதுக்கு நமக்கு பெரிய பாக்ஸும் இன்டோரில் போடுறதுக்கு சின்ன பாக்ஸும் தேவைப்படும். நம்ம இப்போ வந்து ரெட் டிசார்ஜில் பெரிய பாக்ஸ் வந்து 50 ரூபா, 60 பீஸ் வரை எடுத்தோம்னா 50 ரூபாய்க்கு தராங்க. சின்ன பாக்ஸ் வந்து 30 ரூபா. ஒரு பெரிய பேக்கேஜில் வந்து 144 பாக்ஸ் வரை இருக்குமா. நமக்கு வந்து 256 கஸ்டமர் போட வேண்டியிருக்கு. அப்போ 144 செட்டில் வந்து 2000 ரூபாய்க்குன்னா 288 ஜாயின் பாக்ஸு இன்ட்டு 30 ரூபா. அப்படின்னா கஸ்டமர் வீட்டுக்குள்ள போடுறதுக்கு நமக்கு தேவைப்படுத்ததே கிட்டத்தட்ட 8,640 ரூபா சின்ன ஜாயின் பாக்ஸ் மட்டும் வரும். ப்ளஸ்ஸு இந்த 44 கப்ளர் போடுறதுக்கு நமக்கு ஒரு 50 ஜாயின் பாக்ஸ் போட்டாலும், 50 ஜாயின் பாக்ஸ் 60 ரூபா ரேட்டில் போட்டாலும் 3,000 ரூபா ஆச்சு. ஸோ நமக்கு வந்து ஜாயின் பாக்ஸுக்கு வந்து 8,640 ப்ளஸ் பெரிய பாக்ஸுக்கு ஒரு 3,000. அடுத்து வந்து நமக்கு தேவைப்படுறது வந்து பேட்ச் கார்டு. அது வந்து நம்ம பேட்ச் கார்டு வந்து 2 வெட்டி 2 கஸ்டமர் போட்டுக்கலாம். அப்போ வந்து நமக்கு 256 கஸ்டமருக்கு 128 பேட்ச் கார்டு வாங்கினாலே போதும். 128 பேட்ச் கார்டு 50 ரூபான்னா 6,400 ரூபா வருது. ஸோ இதில் பேட்ச் கார்டுக்குள்ளதை சேர்த்துப்போம். பேட்ச் கார்டு 6,400 ரூபா. அதுக்கடுத்து நமக்கு மெயினான என்ன செலவுனா எஃப்டிடிஹெச் ஃபைபர் டூ ஹோம் கொடுக்கறதுக்கு எஃப்டிடிஹெச். எஃப்டிடிஹெச்லேயுமே ஏகப்பட்ட கம்பெனி இருக்குது. அது வந்து கேஜானு, அது வந்து 130, ஃபைல்காம் 110, யூரி 140. இது இன்னைய மார்க்கெட் ரேட்டு தான். இப்போ வந்து நம்ம ஆவரேஜாக ஒரு ப்ரைஸ் எடுத்துக்கிடுவோம், அதாவது 130 ரூபா. இப்போ 286 கஸ்டமருக்கும் டைரெக்டாக ஆர்எஃப் கன்வெர்ட் பண்ணாமல் ஃபைபர் டூ ஹோம் கொடுக்கணும்னா 286 எஃப்டிடிஹெச் நம்ம வாங்க வேண்டியிருக்கும். ஒரு எஃப்டிடிஹெச் 130 ரூபான்னா 286 எஃப்டிடிஹெச் வாங்கி நம்ம டைரெக்டாகவே மெயில் போர்ட்டோலியா கஸ்டமருக்கே கொடுத்துக்கலாம். அதோடய ப்ரைஸ் எவ்வளோ வருதுன்னா 33,280 ரூபா எஃப்டிடிஹெச்க்கு மட்டும் செலவாகுது. ஸோ எஃப்டிடிஹெச்சோட செலவு வந்து 33,280. இதுபோக மெயினான உள்ள செலவே ஸ்ப்ளைசிங் செலவு தான். நம்மளோட ஸ்ப்ளைசிங் மிஷின் இல்லை அப்படின்னா ஸ்ப்ளைசிங் காஸ்ட். இது வந்து ஒவ்வொரு ஏரியாலையும் ஒவ்வொரு மாதிரி. நாம் வந்து ஆவரேஜாக ஸ்ப்ளைசிங் காஸ்ட் வந்து 100 ரூபான்னு வச்சுக்குவோம். மொத்தம் நமக்கு எவ்வளோ ஸ்ப்ளைசிங் வரும்னா கஸ்டமர் எண்டில் 256 பேட்ச் கார்டு அடிக்கணும். அப்போ 256 ஜாயிண்டு, கப்ளரோட அவுட்புட்டில் 286 ஜாயிண்டு, கப்ளர் இன்னும் ரூமில் அடிக்கிறது எல்லாம் சேர்த்து ஒரு 100 ஜாயிண்டு எக்ஸ்ட்ரா போட்டுக்கணும். மொத்தம் 612 ஸ்ப்ளைசிங் வரும். ஆவரேஜாக 600 ஸ்ப்ளைசிங் வச்சு 100 ரூபா கணக்கில் போட்டாலும் ஸ்ப்ளைசிங்க்கு மட்டுமே நமக்கு 60,000 ரூபா ஆகுது. இப்போ ஒரு கிளாட் டு கிளாட் மிஷின் ஃபுஜிகுரா கம்பெனிலாம் போடுறாங்க. ஒரு ஸ்ப்ளைசிங் மிஷின் நம்ம 1,40,000 ரூபாய்க்கு எடுக்கும். கிளாட் டு கிளாட் மிஷின்னா நம்ம 256 கஸ்டமருக்கு எஃப்டிடிஹெச் பண்ணும்போது கிட்டத்தட்ட 60,000 ரூபா உழைச்சிரும். மீதி மிஷினோட வேல்யூ 80,000 ரூபா. அதுமாரி நீங்கள் 512 கஸ்டமர் பண்ணிங்கன்னா மிஷினுக்கு வாங்கின ரேட்டுக்கு அது ஜாயின்ட் அடித்து ஓடிடும். அதுபோல் நமக்கு மிஷின் லாபம் தான்.
செலவு ஸ்ப்ளைசிங் செலவு வந்து நம்மளோட மிஷின் இருந்ததுன்னா ஸ்ப்ளைசிங் காஸ்ட் வந்து நமக்கு வந்து மிச்சம். மிஷின் இல்லாதவங்களுக்காண்டியே அந்த கால்குலேஷன் போடுறோம். ஸ்ப்ளைசிங் 60,000 ரூபா. ஸோ டோட்டலாக நமக்கு எவ்வளோ வருதுன்னு பார்த்தோம்னா 2,120,000 ரூபா வருது. ஸோ ஃபுல்லாக ஃபைபர் டு ஹோம் FTDH 286 கஸ்டமர் கொடுக்கறதுக்கு 2,00,000 வந்து நமக்கு வந்து செலவாகும். இது போக லேபர் காஸ்ட்டு, அவங்களுக்கு சாப்பாடு அது இதுன்னு எல்லாம் வாங்கி கொடுக்கறது வைக்கிறது அது எல்லாமே தனியாக வரும். அதுக்கடுத்து இதில் வந்து நிறைய வந்து நம்ம இது நான் ஓரளவு டாப் பிராண்ட்ஸோட ப்ரைஸிங்கை தான் போட்டிருக்கேன். இதில் இடிஎஃப் இதோட கம்மியான ரேட்டில் எடுக்கலாம், ஃபைபர் இதோட குறைஞ்ச ரேட்டில் எடுக்கலாம், கப்ளர் கம்மியான ரேட்டில் எடுக்கலாம், ஜாயின் பாக்ஸும் கம்மியான ரேட். ஜாயின் பாக்ஸ்லாம் நான் ஜேடின்னு ஒரு கம்பெனியோட ப்ரைஸ் வந்து போட்டிருக்கோம், அதுதான் நாங்கள் யூஸ் பண்ணதாக நல்லாயிருக்கும். இதுலேயும் குறைஞ்சல ஜாயின் பாக்ஸ் எல்லாமே இருக்குது. பேட்ச் கார்டு இது 50 ரூபா கணக்கு பண்ணி போட்டிருக்கு, அதுலேயும் குறைஞ்ச பேட்ச் கார்டெலாம் இருக்குது. எஃப்டிடிஹெச்சுமே 100 ரூபாயிலிருந்து கூட எஃப்டிடிஹெச் இருக்குது. அதோடய குவாலிட்டி எப்படி என்னையாருன்னு தெரியல. அதனால் நாங்கள் எல்லா கம்பெனி எஃப்டிடிஹெச்சையும் வாங்கி ஒரு 20 கம்பெனி எஃப்டிடிஹெச் என்னென்ன கம்பெனிலாம் இருக்கோ அவ்வளோ கம்பெனி எஃப்டிடிஹெச்சையும் வாங்கி எல்லாத்துலேயுமே ஒரு ஆப்டிக்கல் இன்புட் -2, -0, -4, -6, -8 இந்த மாதிரி எல்லா ஆப்டிக்கல் பவரும் கொடுத்து அதில் என்னென்ன ஆர்எஃப் அளவுலாம் வருது, எம்இஆர் லாஸாக இல்லாமல் இருக்கா அப்படின்னு எல்லா கம்பெனிலையும் செக் பண்ணி எல்லா எஃப்டிடிஹெச்சையும் ஃபைனலாக ரிவ்யூ பண்ணி ஃபைனலாக ஒரு கரெக்டான ஒரு ரிசல்ட்டை வந்து நம்ம கேபிள் ஆப்ரேட்டருக்கு வந்து கொடுக்கணும்னு ஒரு ஐடியாவில் இருக்கும். அடுத்த வீடியோவில் அதை பற்றி கரெக்டாக பார்ப்போம். இதே 512 கஸ்டமர் பண்ணுறதாக இருந்தால் இடிஎஃப்ல ஒரு 25,000 வந்து கூடிரும், ஃபைபரில் ஒரு 20,000 கூடிரும், கப்ளர்லாம் 2,500, ஜாயின் பாக்ஸிங் 2 தேவைப்படும், பேட்ச் கார்டு 2 அமௌண்ட் தான், எஃப்டிடிஹெச் 2 அமௌண்ட் தான், ஸ்ப்ளைசிங் காஸ்ட்டும் 2 அமௌண்ட் தான். எப்படி பார்த்தாலுமே ஒரு 4,00,000 உள்ளே வந்துடும். இது வந்து நீங்கள் மொத்தமாக வாங்குறதுனால ரேட்டு கம்மியாக பண்ணியும் தரக்கு வாய்ப்பு இருக்குது, அதை நீங்கள் வாங்குற கடையை பொறுத்து. மேலும் இது போன்ற கேபிள் சம்மந்தமான தகவல்களுக்கு நமது கேபிள் ஸ்ப்ளைசர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மேலும் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அடுத்த வீடியோவில் அதை பற்றி பார்ப்போம். தேங்க்யூ ஆல்.